ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிராக்கர்ஸையெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து பாமு, அதுக்கப்புறம் வந்து குருவி வெடி எடுத்திருக்கோம், அடுத்தது பிஜிலி வெடி எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ மருந்து போட்டிருக்காங்க, எதனால் வந்து இவ்வளோ சவுண்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை வந்து நல்லா காம்பேக்ட் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா சுற்றி கட்டியிருக்கிறாங்க, அதனால தான் அதிகம் சவுண்டு வருதுன்னு சொல்லுவாங்க. மருந்து அதிகம் காரணமாக இல்லை வந்து சுற்றுனது காரணமாக அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஜிலி வெடியை வெட்டி பார்க்கலாம், அடுத்தது வந்து குருவி வெடி, அடுத்தது வந்து கடைசியாக பாமை வெட்டி பார்க்கலாம். நம்ம ஒரு ஆக்ஸோ பிளேடு எடுத்துக்கிறோம், இந்த ஆக்ஸோ பிளேடு வச்சு தான் இந்த எல்லாத்தையும் வெட்ட போகிறோம். ஒரு கட்டையை வந்து வச்சுருக்கிறோம், இதை அறுத்தரலாம். பேப்பர் தான் சுற்றியிருப்பாங்க, இதில் வந்து அட்டையில் சுற்றியிருக்கிறாங்க. உள்ளே மருந்து பாருங்கள், கொஞ்சம் தான் மருந்து வச்சுருக்கிறாங்க, ஆனால் வந்து நல்ல சத்தம் வருது. இது இங்கே பாருங்கள், திரியோடு சேர்ந்து வெட்டியிருக்குது. மருந்து நிறையா வச்சுருக்கிறாங்க, அதனால தான் வந்து நல்ல சத்தம் வருது. நம்ம சேனலில் ஒரு பாட்டிலை வச்சு கூட வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் பார்த்திங்கன்னா பாட்டில் சுக்குநூறாக போச்சு, அந்தளவுக்கு வந்து குருவி வெடி. இதில் பாருங்கள், கீழே வந்து மண் வச்சுருக்கிறாங்க, இந்த மருந்து வந்து வெளியே வந்துடக்கூடாதுங்கிறக்காக மண் வந்து வச்சு அடைச்சிருக்கிறாங்க. இது மண், இது வந்து மருந்து. அது திரி பாருங்கள், திரி இவ்வளோ தூரம் வந்திருக்குது. அடுத்தது வந்து குருவி வெடி பார்க்கலாம், மருந்து கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். இதே குருவி வெடியில் மருந்து எவ்வளோ இருக்குன்னா, இது ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் நிறையா இருக்குது, இதை வந்து அறுத்து பார்க்கலாம். பேப்பர் மட்டும் தனியாக வர மாட்டிருக்குது, நம்ம பேப்பரை வேணால் ஃபஸ்ட்டு உரிச்சிடலாம். ஏன்னா வந்து கீழேலாம் வந்து பேப்பர் தான் இருக்குது, மேலே தான் வந்து பட்டாசு இருக்க மாட்டிருக்கு. பாருங்கள், பேப்பர் உரிச்சா அப்படியே வருது, பேப்பர் மட்டும் தான் இருக்குது. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா பிஜிலி வெடி தான், உள்ளே வந்து பேப்பர் அதிகமாக வச்சுருக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். தெரியுதுங்களா, பாதிக்கு மேலே வந்து வெறும் பேப்பர் தான் இருக்குது, அதுக்கு மேலே தான் வந்து இன்னொரு பிஜிலி வெடி இருக்குது. அந்த பேப்பர் அதிகமாக சுற்றுனங்காடி கூட சத்தம் அதிகமாக வந்திருக்கலாம், மருந்து அதிகமாக மேலேயுமே பேப்பரில் பாருங்கள். இதை பிரித்து எடுத்தோம்னாவே தெரிஞ்சிடும் நமக்கு, எல்லாம் பேப்பர் தான் ஒட்டியிருக்கிறாங்க. இதுதான் வந்து குருவி வெடி. பிஜிலி வெடியை விட சிறுசாக தான் இருக்குது, பிஜிலி வெடியே வந்து நமக்கு இந்தளவுக்கு தான் இருந்துச்சு, பிஜிலி வெடி கூட பெருசாக இருந்தது. இதை தான் இருக்குது பாருங்க, பாருங்கள் இந்த பிஜிலி வெடி. இது பார்த்திங்க அப்படின்னா குருவி வெடி, ரெண்டும் ஒரே சைஸ் தான். என்ன இது கொஞ்சம் மொந்தமாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் மொந்த கம்மியாக இருக்குது. மருந்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே அமுத்துனோம்னாவே இந்த முன்னாடி இருக்கிற மேலே இருக்கிற கெட்டியாக இருக்கிற மருந்து வந்துருச்சுனாவே போதும், நம்ம வந்து எடுத்துக்கலாம். மேலே கெட்டியாக இருக்கிறதுக்கு தவிர்த்திங்கன்னா அதே மருந்து தான். திரி கீழே வந்துருச்சு பாருங்கள், இதான் திரி, அவ்வளோதான் மருந்து, இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கு எவ்வளோ மருந்து இருந்தோ அதே அளவுக்கு தான் மருந்து வச்சுருக்காங்க, ஏன்னா பேப்பர் தான் அதிகமாக இருக்குது. அடுத்து பாம் எடுத்துக்கலாம், இந்த பச்சை கலர் பாம்பு தான் வந்து தீபாவளி அப்போ அதிகமாக வெடிப்பாங்க. ஃபுல்லாக வந்து கயிறு தான், சரடு, நூல் சரடு தான் இருக்கும். அந்த நூல் சரடையே நினைப்பாங்க அப்படின்னா போட்டு சுற்றியிருப்பாங்க. அறுத்து பார்க்கலாம், ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து இதில் நினச்சிருக்காங்க அப்படிங்கிறனால சரடாக இருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிற நூலை எடுத்தோம்னா உள்ளே இருக்கிற ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பார்க்கலாம், அறுத்து பார்க்கலாம். அறுத்தாச்சு, ஒரு நூல், ஒரு நூல் அளவுக்கு எடுத்துருக்குறோம். பிரிச்சாச்சு, ஓரளவுக்கு பிரிச்சிட்டோம், ஆனாலும் வரமாட்டேங்குது பாருங்கள். பாருங்க, ஒரு நூல் எடுத்தா அப்படியே எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் கையில தான் பண்றாங்க சிவகாசியில. இதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து பேப்பர் தான் இருக்குது. இது பாருங்க, இது வந்து மருந்து, இது ஃபுல்லாக மருந்து தான். திரி இருக்குது, ஃபுல்லாக மருந்து வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ மருந்து வந்து அதிகமாக இருக்குது, மற்ற வெடியை விட மருந்து அதிகமாக இருக்கிறனால தான் இவ்வளோ வந்து நமக்கு சத்தம் வருது. தெரியுதுங்களா, மருந்து பாருங்கள் எத்தனை மருந்து வச்சுருக்காங்க. இன்னும் மருந்து, இப்போ தான் பாதி மருந்து கொட்டியிருக்கோம், இன்னும் மருந்து இருக்குது பாருங்கள், எவ்வளோ மருந்து இருக்குது. கயிறு பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு, கயிறு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு அடிக்கு மேலே வர மாட்டிருக்குது, அவ்வளோ பெரிய கயிறு இருக்குது. இந்த கயிறுலாம் வந்து சுற்றி தான் வந்து இந்த பாமே வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.